ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸில் உள்ள ஸ்விம்மிங் பூல் ஹெல்த் கிளப்பை தான் பார்க்க போகிறோம் அப்புறம் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் என்னோடய குக்கிங் விலாகும் கிளிக் பண்ணியிருக்கேன் கொழுக்கட்டை மார்னிங் அப்புறம் மதியம் ஈரல் கூட்டு வெண்டக்காய் சால்னா அப்புறம் பீஃப் வடை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஏ டே இன் மை லைஃப் மாதிரி தான் காலையில் எழுந்திருச்சோன்னா ஒரு எட்டு மணிக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூல் கிளம்பிட்டோம் எங்கள் காம்ப்ளெக்ஸுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல் தான் ரொம்ப ஜே ஜெயன் இருக்க அலைன் சிட்டிக்கு மத்தியில் அமைதியாக இந்த காம்ப்ளக்ஸ்குள்ளே ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல் அதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உங்கள் ஹெல்த் கிளப்பை சுற்றி காட்டுங்கன்னு கேட்டாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஹெல்த் கிளப்பில் நுழைஞ்ச உடனே டேபிள் டென்னிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நாம் மேலே போகிறோம் மெசனை ஃப்ளோரில் தான் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது இன்றைக்கி இந்த ஸ்விம்மிங் பூலை ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன் வாங்க உள்ளே போயிடலாம் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும் கோவிட்காக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இது இப்போ வந்து உள்ளே போகிறோம் மார்னிங்கிறதுனால எல்லாம் க்ளீனிங்கெல்லாம் முடித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்விம்மிங் பூல் நாம் தான் ஃபஸ்ட்டு இறங்கி குளிக்க போகிறோம் ஸ்விம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஷவர் எடுத்துகிட்டு தான் ஸ்விம் பண்ணணும் அதுதான் ரூல்ஸு ஸோ வந்து நம்ம உள்ளே ரூம்குள்ளே போயிடலாம் அங்கே மார்னிங்கிறதுனால க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி க்ளீன் பண்ணி முடித்தோடனே உள்ளே போக போகிறோம் இந்த புறா வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபென்ஸ் போட்டிருக்காங்க ஸ்விம்மிங் பூலில் இப்போ க்ளீனிங்லாம் முடிஞ்சதுனால இப்போ உள்ளே போகலாம் வாங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் உள்ளே என்டர் ஆன உடனே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய இடம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே லாக்கர் நம்ம க்ளோத்ஸெல்லாம் வச்சுக்கலாம் பர்சனல் ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம் இது வந்து ஸ்டீம் ரூமு நான் அப்புறம் காட்டுறேன் ஆன் பண்ணியிருக்காங்க ஸ்டீம் வந்தவுன்ன நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரெண்டு பேர் தான் உள்ளே இருக்க முடியும் மேக்ஸிமம் வந்து ஒரு இருபது நிமிஷம் உள்ளே இருக்கலாம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெலாம் உள்ளே போக முடியாது இது வந்து சாணான்னு சொல்லுவாங்க நல்ல நமக்கு ஹீட்டாக இருக்கும் உள்ளே போனவுடனே அப்புறம் இங்கே ஷவர் ரூம் இருக்குது அதை நான் திறந்து காட்டுறேன் அப்புறம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது ஒரு ரெண்டு ரூமு பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ளே ஒரு சேர் போட்டிருக்கோம் ஹேங்கர்ஸ் இருக்கும் நம்ம பாத் பண்ணி எடுத்துட்டு நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு வசதியாக ரெண்டு ரூம் இருக்குது இது வந்து ஷவர் ரூமு அடுத்து வந்து வாஷ் டாய்லெட் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா இவ்வள்தான் இந்த ஏரியா இப்போ வந்து இந்த ஸ்டீம் வந்து ரெடி ஆகிட்ட ஸ்டீம் ரூம் நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு ஸ்டீம் வருதுன்னு உள்ளே ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் நமக்கு உடம்பெலாம் வேற்று ஒரு அரை கிலோ கிட்ட குறஞ்சிரும் நமக்கு ஸ்டீம் எடுத்தாலே பட்டு ரெகுலராக போனால் நல்லாயிருக்கும் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஃபோர் இயர்ஸ் ஆகுது இது வந்து ஹீட்டாக இருக்கும் உள்ளே போனால் அந்த சானா ரூமு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இருட்டாக இருக்கும் ரெண்டு பேர் இருக்கலாம் ரெண்டு ரூம்லேயும் ஸோ இது கங்குலாம் வச்சுருப்பாங்க நல்லா ஹீட்டாக இருக்கும் இப்போ இத ஷவர் ரூம் நான் திறந்து காட்டிடுறேன் நம்ம ஷவர் எடுத்துகிட்டு தான் ஸ்விம்மிங் பூல் போகணும் ஏன்னா கண்டிப்பாக சுத்தமாக தான் நம்ம ஸ்விம்மிங் பூலில் இறங்கணும் ஏனா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதனால் போகும்போது ஷவர் எடுத்துகிட்டு ஸ்விம் பண்ணிட்டு திரும்ப ஷவர் எடுத்துகிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரணும் அதுதான் ரூல்ஸு இப்போ என் ஹஸ்பண்ட் இருக்காங்க நான் வந்து ஷூட் இருக்கேன் ஒரு பத்து ஸ்ட்ரெச் வருவாங்க இங்கே இருந்து அங்கே அங்கே இருந்து இங்கன்னு இந்த கேப்பும் இந்த கண்ணாடிலாம் வந்து என் பிள்ளைங்க அபுதாபி இந்தியன் ஸ்கூலில் படித்தப்போ வாங்கினது அதை எடுத்து இப்போ இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க குளிச்சாச்சு ஸோ நானும் ஸ்விம் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான் இங்கே வந்து புறா வந்து அப்பப்போ வந்து முன்னாடிலாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு இப்போ ஃபென்ஸ் போட்டதுனால வரலை ஆனாலும் அதுக்கு மேலேயும் ஒரு கூடை கட்டி வச்சிருக்கு பாருங்க இப்போ நம்ம வெளியே வந்துடலாம் அந்த ஸ்விம்மிங் பூலோட டெம்பரேச்சர் பிஹெச் லெவல் அதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து கீழே போய் ஹெல்த் கிளப்பை வந்து உங்களுக்கு ஜிம் ஏரியாவெல்லாம் காட்ட போகிறேன் இன்றைக்கி ஸோ உடனே இங்கே வந்து நம்ம ஹேண்டை சானிடைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது ரெண்டு கையும் ஒரு நிமிஷம் விட்டால் போதும் நல்லா சுத்தமாக அப்புறம் நம்ம மொபைல் கீஸு அப்புறம் பர்ஸ் எல்லாம் கூட வச்சு ஒரு நிம் ஒரு நிமிஷம் ஒரு ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அல்லது சிக்ஸ்டி செகண்ட்ஸுக்குள்ளே அதை சானிடைஸ் பண்ணி எடுத்துடணும் ஸோ அந்த மெஷின் இது அதுதான் அவங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இப்போ உள்ளே வந்து ஜிம் ஏரியா இருக்குது அது அவங்க மார்னிங்கிறதுனால சானிடைஸ் இருக்காங்க ஸோ நம்ம வேணும்னா ஜிம் போய்க்கலாம் ஒரு ஒன் ஹவர் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஸ்விம்மிங் பண்ணலாம் மார்னிங் வரலாம் ஈவினிங் வரலாம் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி வரலாம் டியூஸ்டே மட்டும் லேடிஸ் டே ஸோ அன்றைக்கி வந்து கா காலையில் மட்டும் வரலாம் மதியானம்லாம் டு நைட் வரைக்கும் லேடிஸ் இருப்பாங்க ஸோ இதுதான் ஜிம் அப்புறம் டேபிள் டென்னிஸ் இருக்குது சரி நம்ம வெளியே போயிடலாம் ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இப்போ வீட்டுக்கு போய் டிஃபன் பண்ணணும் லன்ச் பண்ணணும் அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ வெளியே வந்தாச்சு பிஸி ஏரியாவில் ஹவுசிங் க்ளப்பில் இப்படி அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் நான் இப்போ கிச்சன் வந்துட்டேன் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் ஸோ ஒரு ஒரு கப் அளவு சிவப்பரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு அரைக்கப் தேங்காய் துருவல் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மல்லிக்கீரை கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துருக்கேன் தேவைக்கு உப்பு போட்டு வரவிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சிட்டு அந்த மாவு புலப்பழன்னு வந்த உடனே நம்ம விரவி கொழுக்கட்டையாக பிடிக்க போகிறோம் இப்போ நான் வந்து இட்லி பானை தான் வச்சுருக்கேன் இட்லி தட்டை வச்சுருக்கேன் அதுக்கு மேலே தான் கொழுக்கட்டை பிடிச்சி நான் அவிச்சு எடுக்க போகிறேன் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கிறேன் இது சூப்பராக இருக்கும் நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கு பசிக்கிறதுக்கு ஒரு நம்ம ஊர் பசி பசியாகுது ஸோ கொழுக்கட்டை வைக்க போகிறேன் நான் நல்லா இட்லி சட்டி சூடாகிட்டு நல்லா இப்படி ஆவி வரும்போது கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிங்கன்னா பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக பஞ்சு மாதிரி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ஸோ முதல்ல அடுப்பை பற்றி இட்லி சிட்டி வச்சு கொதிக்க வச்சுருங்க தண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சி வைங்க நான் எப்போவுமே துணி வச்சு மேலே கொழுக்கட்டை வைப்பேன் இன்றைக்கி நான் அப்படியே வந்து தட்லேயே கொழுக்கட்டை வச்சுட்டேன் இப்போ வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு தாளித்து கொட்டியாச்சு கொஞ்சம் தண்ணி சட்னி கொழுக்கட்டைக்கு வந்து சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே லெஃப்ட் ஓவர் மட்டன் கிரேவி தாளிச்சா இருந்ததுன்னா கொழுக்கட்டை தான் அவிப்பேன் அப்புறம் சட்னியும் கொஞ்சம் அரைச்சிக்குவேன் ஸோ இப்போது கொழுக்கட்டை நல்லா அமைஞ்சிடுச்சு நான் இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக ஆவி பறக்க சத்தான கொழுக்கட்டை மார்னிங் நல்லா ஹெவியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு பசிக்கும் இப்போ துண்டு வச்சு நான் கொழுக்கட்டையை வச்சுருந்தேன்னா டப்புன்னு அந்த துண்டோடு தூக்கி தட்டிடலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு ஒவ்வொரு கொழுக்கட்டையாக இருக்க வேண்டியது இருக்குது கொதிக்கிறதுனால ஸோ எடுத்து வச்சாச்சு ஹாட் பேக்கில் சட்னி ரெடியாக இருக்குது பரிமாறிடலாம் சம சமை உடனே டேஸ்ட் பார்க்குறது நம்ம வழக்கம் ஸோ ஒரு கொழுக்கட்டைய வச்சு கொஞ்சம் சட்னி ஊற்றி ஒன்று டேஸ்ட் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் லெஃப்டோவர்ஸை நான் சாப்பிடுவேன் ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அவங்க டிஃபன் பண்ணட்டும் இப்போ நான் மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து ஈரல் கூட்டு ஈரல் வாங்கி சுத்தமாக கழுவி வச்சுட்டு போயிருந்தேன் ஸோ அந்த ஈரலில் இது ஒரு முந்நூறு கிராம் ஈரல் ஒரு தேக்கரண்டி மிளகாத்தூள் கொஞ்சம் தயிர் உப்பு ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு போட்டு வரைய வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு டு மூணு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு வெங்காயம் நறுக்கினது சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வதங்கட்டும் இப்போது ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு கால் தேக்கரண்டி ஏலம்பட்டை தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே ஈரலில் இஞ்சி பூண்டு தயிர் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு விரவி வச்சுருக்கோம் ஏற்கனவே இந்த ஈரல் கூட்டு என் சேனலில் இருக்குது ஆனாலும் நான் சமைச்சேன் அதனால் காட்டுறேன் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் இப்போ ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோ ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது ஈரல் கூட்டு புளிச்சிரும் அதனால் ஒரு சின்ன தக்காளி தயிர் வந்து அந்த ஈரல் சாஃப்ட்னஸ்க்காக ஒரு மேஜைக்கரண்டி அளவு தயிர் போட்டிருக்கேன் இதை நல்ல கூட்டு மாதிரி சூப்பராக இருக்கும்னு தொட்டு சாப்பிட இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஈரலை லைட்டாக உப்பு போட்டு தான் பரட்டி வச்சுருக்கோம் தயிர்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது சூப்பராக இருக்கும் இப்போது மிளகு சீரகத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன் நான் தலா ஒரு தேக்கரண்டி இப்போது மேரினேட் ஆன அந்த ஈரலை சேர்த்தாச்சு நல்லா புரட்டி விட்டு தண்ணி ஈரலில் ஊறும் சும்மா தேவைன்னா ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகு சுரக சீரகத்தூள் சேர்த்து பரட்டி ஒரே ஒரு விசில் வச்சுருங்க ஏன்னா இங்கே உள்ள ஈரல் வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அதனால் நான் ஒன்று டூ ரெண்டு விசில் வச்சு எடுத்துருவேன் இப்போ மூடி ஒரு ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம வந்து அந்த ஈரல் கிரேவியை வந்து கெட்டியாக்கி போகிறோம் இப்போ நான் வெண்டைக்காய் சால்னாக்கு ஒரு கப் தண்ணி விட்டு அதில் ஒரு பாதி வெங்காயம் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு கால் தேக்கரண்டி ஏலம்பட்ட கிராமத்தூள் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஏலம்பட்ட கிராமத்தூள் பச்சை மிளகா மல்லிக்கீரை அப்புறம் வீட்டு மசாலா ஒன்று டூ ரெண்டு மேஜைக்கரண்டி போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சால்னா வேணுமோ அதுக்கு தகுந்தபடி வீட்டில் என்ன குழம்பு மசாலா வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும் இது இஞ்சி பூண்டு மனத்தோடு நல்லாயிருக்கும் வீட்டு மசாலா இஞ்சி பூண்டு கரம் மசாலா பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கோம் சூப்பராக அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு மெஜைக்கரண்டு அளவு எண்ணெய் விட்டு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் வெண்டைக்காய் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் அறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி இந்த கொதிச்சிட்ருக்கிற சாலைனால் போட போகிறோம் இப்போ ஒரு ரசத்துக்கு பதிலாக இப்படி ஒரு வெண்டைக்காயணம் அல்லது வெண்டைக்காய் சால்னான்னு சொல்லுவோம் நாங்கள் அதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த ஈரல் கூட்டுக்கு அப்புறம் பீஃப் கூட்டுக்கெல்லாம் வைக்கும்போது இப்படி ஒரு சால்னா கத்திரிக்காய் சால்னா அல்லது வெண்டைக்காய் சால்னா வைப்பேன் நான் ஸோ இன்றைக்கி வெண்டைக்காய் சால்னா அல்லது வெண்டைக்காய் புளியானம்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் வதக்கி தட்டியாச்சு இது நல்லா இந்த மசாலாவில் கடந்து வேகட்டும் நம்ம வதக்கி நெழு நெழுன்னுலாம் வராது இப்போ கொஞ்சமாக புளி ஒரு பாதி எலுமிச்ச பழ அளவு புளி கரைச்சி விடுறேன் ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கோம் நான் கொஞ்சமாக தான் சால்னா வைக்கிறேன் நீங்கள் அதிகமாக சால்னா வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி புளி சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி சால்னா இப்போ இதுக்கு வந்து நாங்கள் கஞ்சி சேர்ப்போம் நான் இப்போ என்ன செய்கிறேன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எல்லார்டையும் வடிச்ச கஞ்சி இருக்காது ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவை ஒரு கப் அளவு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் இது இந்த சால்னா திக்னஸ்க்காக இப்போ நல்லா வெண்டைக்காய் வெந்து சாதனாக மணமாக இருக்குது மசாலா வடையெல்லாம் மடங்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூனை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் இல்லாட்டி நீங்கள் வடிச்ச கடிஞ்சு இருந்தால் ஒன்று டூ ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் நான் இப்போ அரிசி மாவு கரைச்சி விட்டுருக்கேன் இப்போ தாளித்து கொட்ட போகிறேன் நல்ல நெல்ல தாளித்தா சூப்பராக இருக்கும் இது கொதிக்கட்டும் இப்போது ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கால் தேக்கரண்டி கடுகு கால் தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு கால் தேக்கரண்டி வெந்தயம் ஒரு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் இது பொரியும் போது கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கொஞ்சமாக வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா செவரணும் வெங்காயம் செவரட்டும் வெங்காயம் செவந்து வரும்போது ஒரு ஒரு இணுக்கு கருவேப்பிலை போடணும் இங்கே வந்து சாநாளை கொஞ்சம் மல்லிக்கீரை நறுக்கி போட்டுக்கலாம் நல்ல மணமாக இருக்கும் இங்கே கருவேப்பில போட்டு கருவேப்பில பொறிஞ்சதுக்கப்புறம் சால்நாளை இந்த தாளிப்பை கொட்டிடலாம் வெண்டைக்காய் சாலைனா அல்லது வெண்டைக்காய் ஆணம் அல்லது வெண்டைக்காய் புளியானம் என்ன வேணால் சொல்லலாம் நீங்கள் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வெண்டைக்காய் புளியானம் இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து ஈரல் வெந்துடுச்சு ஸோ அதையே எடுத்து கெட்டியான ஒன்று சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியது தான் சோறு சுட சுட வடித்து கடைசியாக தான் சோறு வடிக்கணும் முதல்ல குழம்பு கிரேவி அந்த மாதிரி கூட்டு எதுன்னா வச்சு முடிச்சிடணும் சூடாக சோறு வடித்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இப்போ வெண்டைக்காய் சால்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வெறுமன ஒரு முட்டை ஒரு அப்பளம் வச்சு கூட சாப்பிட்லாம் இது இருக்கட்டும் இப்போ ஈரல் வெந்துடுச்சு கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டு அந்த தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெற்ற வைக்கணும் இது நல்லா கெட்டியாக பக்குவமாக தான் இருக்குது கொஞ்சம் மல்லிகீரை மட்டும் மணத்துக்கு போட்டுக்கலாம் போட்டு புரட்டி விட்டு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்க்கவே தெரியும் ஈரல் கூட்டு எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு இது கட்டிப்பருப்பு ரசத்துக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி சால்னா வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சோறு வடிக்க ஆரம்பித்தாச்சு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து வடிக்க வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும் எப்போவுமே மூடி வச்சு சோறாக்குங்க வடித்து பூ மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சு வெண்டைக்காயணம் அப்புறம் ஈரல் கூட்டு கறிவடை ஏற்கனவே லெஃப்ட் ஓவர் பீஃப் இருந்துச்சு ஸோ அதை வந்து நான் வடையாக புரிச்சுட்டேன் ஸோ நல்லாயிருக்கும்னு சொல்லி இதுதான் இன்றைக்கி மதியானம் லன்ச் மெனு இந்த பகிர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching Mick and friends